கார்த்திக் தீபா சீரியல் ஜூலை 18 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு நேராக தீபாட்ட சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் தீபா, அம்மா வந்து நாளைக்கு வந்துருவாங்க, அதனால் வீட்டில் நீங்கள் எல்லாத்தையுமே வந்து தயாராக ரெடி பண்ணி வச்சுருங்க, அம்மாவுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே சமைச்சு வைங்க அப்படின்னு. இதை கேட்ட தீபாவும், கண்டிப்பாக சார், நான் எப்படி சார் மறப்பேன், அத்தைக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காது எல்லாமே தெரியும், நான் எல்லாத்தையுமே கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன், ஸோ நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு தீபா சொல்கிறாங்க. இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாரு, சரி அப்படின்னு. அதுக்கப்புறமா சேனசி பண்ணி அந்த ரியாவை காமிக்கிறாங்க. ஐஸ்வர்யா நேராக வந்து ராஜேஸ்வரிக்கு கால் பண்ணுறாங்க. ராஜேஸ்வரி கேட்குறாங்க, இப்போ எதுக்குடி நீ எனக்கு கால் பண்ணியிருக்க அப்படின்னு. ராஜேஸ்வரி கேட்குறாங்க ஐஸ்வர்யா கிட்ட, என்னடி ரொம்ப நாள் கழித்து கால் பண்ணியிருக்க அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அம்மா எல்லாமே ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ராஜேஸ்வரி கேட்குறாங்க, அப்படி என்னடி முக்கியமான விஷயம், ஹாஸ்பிட்டலில் உன் மாமியார் செத்துட்டாளா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அப்படி நடந்திருந்தால் தான் நான் உனக்கு ரொம்ப சந்தோஷமாக கால் பண்ணியிருப்பேனே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் அபிராமி வந்து அபாய கட்டத்துலேருந்து தாண்டிட்டா, அதோட எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, நேற்று வேற அந்த அபிராமி கண் முழிச்சிட்டா அப்படின்னு. இது கேட்டதோட செம்ம ஷாக் ஆகுறாங்க ராஜேஸ்வரி. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அம்மா ரோட்டு ஓரத்தில் ஒரு குறி சொல்கிற அம்மாவை பார்த்தமே, அவன் நல்லா நம்மளை ஏமாற்றி எவ்வளோ காசை நம்மக்கிட்டேருந்து பிடுங்கணுமோ பிடுங்கிட்டா அப்படின்னு. இது கேட்டதோட ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, சரி அதை விடு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அவள் வழக்கம் போல் வீட்டுக்கு வருவாள், வழக்கம் போல் வந்துட்டு என்னைய வந்துட்டு மட்டம் தட்டி பேசுவாள், தீபாவையும் மீனாட்சியும் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுவா அப்படின்னு. ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாண்டி, உன் நிலமையை நினச்சி பார்த்தா தான் ஐஸ்வர்யா ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அம்மா நீ மட்டும் வீட்டுக்கு வந்து நல்ல பிள்ளையாக இருந்திருந்தா இன்னும் உன் மேலே எந்த தப்பும் வந்திருக்காது, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்ப அப்படின்னு. அப்போ ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, என்னடி ஏன் மேலே பழி சொல்கிற, அன்னைக்கு அந்த அபிராமியை தீட்டு கட்டுறதுக்கு ரவுடிகளை அனுப்புனது யார், நீ தானே, நல்ல வேலை உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் குறுக்க புகுந்தேன், ஒரு வேளை நான் மட்டும் போய் அங்கே போலீஸ்கிட்ட நான் தான் அபிராமியை கொலை பண்ணதுக்கு முயற்சி பண்ணேன்னு சொல்லாமல் இருந்த வீட்டுக்குள்ளேன். அப்போ ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு என்னால் வர முடியாதுரி, ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, அம்மா என்ன இப்படி பேசுகிறாங்க, ச்சே அவங்க ஏதாவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினச்சா அவங்களும் இப்படி கை விரிச்சிட்டாங்களே அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ரியா கேட்குறாங்க ராஜேஸ்வரி கிட்ட, என்ன ஃபர்ஸ்ட் டைம் உன் பொண்ணுக்கிட்ட ஏதோ சண்டை போட்ட மாதிரி தெரியுது அப்படின்னு. அதுக்கு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, இல்லை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு போயிருந்தப்போ என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும், அவள் பண்ண தப்பு பூரா என் மேலே வந்து விழுந்துச்சு, இதனால் நான் ஜெயிலுக்கு கூட போனேன், இப்போ மறுபடியும் அவள் வீட்டுக்கு கூப்பிட்றா, வீட்டுக்கு போனால் என்ன நடக்கும், அவள் ஏதாவது எசக்க பசக்காக பண்ணுவாள், அப்புறம் நான் ஜெயிலில் மாட்டிப்பேன், அதுக்காக தான் என்னை வீட்டுக்கு கூப்பிட்றா அப்படின்னு. இதுக்கு ரியா சொல்கிறாங்க, சரி விடுங்க ஆண்டி, இப்போ என்னாச்சு அந்த அபிராமி வீட்டுக்குள்ள போகலாரா அப்படின்னு. அதுக்கு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் அவள் அபாய கட்டத்துலேருந்து தாண்டிட்டாலாம், கண்ணு முழிச்சு கார்த்திக்கிட்டையும் பேசிட்டாலாம், அதனால் அபிராமி வந்து வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டாங்களாம், அதான் ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு. அப்போ ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, ஏற்கனவே நான் அவளை கொலை பண்ண முயற்சி பண்ணேன் அப்படின்னு என் மேலே ஒரு சந்தேக கேஸ் இருக்குது, இப்போ நான் உன்னை வேற இந்த வீட்டில் கொண்டாந்து வச்சுருக்கேன், நீ அந்த அபிராமியை சுட்டுட்டே வந்திருக்கேன், நானாவது முயற்சி பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணேன், ஆனால் நீ சுட்டுட்டு வந்திருக்கேன்னா உனக்கு எவ்வளோ பெரிய தண்டனை கிடைக்கும், உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு எவ்வளோ பெரிய தண்டனை கிடைக்கும், அதை நினச்சா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, இனிமேலுக்கு பயந்து என்ன பண்ணுறது, அதான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாள் உங்கள் வீட்டில் தானே இருக்கேன், இங்கேருந்து நான் எங்கேயும் போனாலும் கண்டிப்பாக வந்துட்டு போலீஸ் விசாரிப்பாங்க, இதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கே இருந்தேன், யார் வந்து எனக்கு அடைக்கலம் கொடுத்ததுன்னு கேட்பாங்க, அப்போ நான் கண்டிப்பாக உங்களை மாட்டி விட்டுருவேன், அதனால் நீங்கள் என்னை கரண்டு முன்னிட்டும் இந்த வீட்டை விட்டு புகச் சொல்லவே முடியாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, உனக்கு நல்லது நடக்கணும்னு நினச்சி தான் உன்னே இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தேன், ஆனால் நீ எனக்கே வந்து ஆப்பு வைக்கிறீல அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, நீங்கள்
எப்போ வரைக்கும் எனக்கு உறுதுணையாக இருக்கீங்களோ அப்போ வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் ஏதாவது எனக்கு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் பிரச்சனை கொடுக்க ஆரம்பிப்பேன், அப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு. இது கேட்டதோட ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, கண்டிப்பாக உன்னைய நான் போலீஸில் மாட்டி கொடுத்துட மாட்டேன், தயவு செஞ்சு என்னையும் போலீஸில் மாட்டி கொடுத்துறாரு, ஒருவேளை நீயா சிக்கினாலும் தயவு செஞ்சு என் பேரை சொல்லிடாதம்மா அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, நான் மாட்டி விட்டுருவேன். ஒருவேளை நீங்கள் என்னை போட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அவ்வளோதான், நான் நேராக போலீஸ்கிட்ட போய் சொல்லிடுவேன், இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா சேனசி பண்ணி நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி நம்ம தீபாட்ட சொல்கிறாரு, தீபா நானும் ரொம்ப தேடி பார்த்தேன், அந்த ரியா எங்கே இருக்கானே தெரியல, போலீஸ்கிட்டையும் நான் விசாரிக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஆமாம் சார் எனக்கும் ஒன்றுமே புரியலை, அந்த ரியா ஃபஸ்ட்டு எங்கே தான் இருப்பான்னு தெரியல, அவளுக்கு கண்டிப்பாக யாரும் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு நல்லாவே தெரியுது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அதான் தீபா யாரோ ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, அது யாருன்னு தான் தெரியல அப்படின்னு. அப்போ போலீஸ் நேராக நம்ம கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க, கார்த்தி ஃபோனை அட்டன் பண்ணி சொல்லுங்கள் சார், இது மாதிரி அம்மாவை சுட்ட கேஸில் ரியா எங்கே இருக்கான்னு ஏதாவது லீடு கிடச்சிச்சா அப்படின்னு. அப்போ போலீஸ் சொல்கிறாங்க, கார்த்தி அதை பற்றி தான் நாங்கள் எங்கே பார்த்தாலுமே விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனால் எங்கேயுமே அந்த ரியா இருக்கிறதா எங்களுக்கு தெரியவே இல்லை, அவள் கண்டிப்பாக இங்கேருந்து எங்கேயோ அவள் ஃபாரின் போயிருக்கணும் அப்படின்னு, இங்கே இருக்கிறதுக்கான எந்தவித ஆதாரமுமே இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் கண்டிப்பாக அவள் இந்த ஸ்டேட்டை விட்டு எங்கேயும் போயிருக்க முடியாது, நீங்கள் தானே சொன்னீங்க சென்னை சிட்டியை விட்டு அவள் எங்கேயுமே போகவே இல்லைன்னு, ஸோ கண்டிப்பாக இங்கே எங்கேயாவது தான் இருக்கணும், நீங்கள் எங்கே பார்த்தாலும் விசாரணை பண்ணி பாருங்கள் அப்படின்னு. அப்போ போலீஸ் சொல்கிறாரு, கார்த்தி நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, உங்கள் ரிலேஷன் வீட்டை தவிர்த்து பாக்கி எல்லா இடத்துலையுமே நாங்கள் விசாரிச்சிட்டோம், உங்கள் ரிலேஷன் வீட்டையும் போய் பார்க்கலாமா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நீங்கள் யார் வீட்டை பார்க்கணுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ போலீஸ் சொல்கிறாரு, இல்லை கார்த்தி உன்னுடைய ஃபேமிலி சர்க்கிள்ஸ் இருக்குல்ல அது எல்லா இடத்துலையும் போயிட்டு விசாரணை பண்ணி பார்த்தா ஏதாவது லீடு கிடைக்குமோன்னு தோணுது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அப்போ எங்கள் ஃபேமிலி மேலே சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு. அப்போ போலீஸ் சொல்கிறாரு, சந்தேகம்லாம் இல்லை கார்த்தி, ஏன்னா எங்கே பார்த்தாலுமே தேடி பார்த்தாச்சு, இனிமேல் பேலன்ஸ் இருக்கிறது உங்களுடைய ஃபேமிலிஸ் மட்டும்தான், அதான் உங்கள் ஃபேமிலிஸ் மெம்பர்ஸ்கிட்ட விசாரணை பண்ணி பார்க்கலாமேன்னு கேட்டேன் அப்படின்னு. உடனே கார்த்தி சொல்கிறாரு, சரி ஓகே நீங்கள் சொல்கிறதுக்கே நான் கோஆப்ரேட் பண்ணி தான் பார்க்கணும், நீங்கள் வந்துட்டு விசாரணை பண்ணி பாருங்கள் அப்படின்னு. உடனே நம்ம போலீஸும், சரி நாளை காலையிலேயே உங்கள் வீட்டுக்கு வரேன், வீட்டுக்கு வந்துட்டு ஒவ்வொருத்தரையாக விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா கார்த்தி தீபாட்ட சொல்கிறாரு, தீபா நாளைக்கு போலீஸ் வீட்டுக்கு வராங்களாம், வீட்டுக்கு வந்ததோட நம்ம எல்லாருக்கிட்டையும் விசாரணை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் நம்மக்கிட்ட விசாரணை பண்ணி என்ன சார் பண்ண போகிறாங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா எல்லா இடத்துலையுமே விசாரணை பண்ணி பார்த்தாச்சு, அந்த ரியா எங்கே இருக்காங்கன்னு தெரியவே இல்லையா, ஸோ அதனால் வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட விசாரணை பண்ணி யாருக்கிட்டேயாவது ஏதாவது சின்ன க்ளூ கிடைக்கிதான்னு கேட்குறதுக்காக தான் போலீஸ் வரேன்னு சொன்னாங்க அப்படின்னு. இது கேட்டதோட தீபாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சேனசி பண்ணி நம்ம அருணாச்சலத்தை காமிக்கிறாரு. அருணாச்சலத்துக்கிட்ட கார்த்தி விஷயத்தை சொல்கிறாரு, அப்பா நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போலீஸ் வராங்களாம், அம்மா வரத்துக்குள்ளே இந்த விசாரணையை முடிக்கலாம்னு நினைக்கிறேன், அதனால் நாளைக்கே வந்து அவங்கள வர சொன்னேன், அவங்க வந்துட்டு வீட்டில் உள்ள எல்லாரையுமே வந்து விசாரிப்பாங்களாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அருணாச்சலம் சொல்கிறாரு, சரி கார்த்தி வர சொல்லு என்ன பிரச்சனையும் இல்லைப்பா அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லாரையுமே கூப்பிட்றாங்க, எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க, ஐஸ்வர்யாவும் வந்து நிற்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போலீஸ் வராங்க அப்படின்னு. அப்போ நம்ம மீனாட்சி கேட்குறாங்க, ஏன் தம்பி போலீஸ் நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இது மாதிரி அந்த ரியாவை எங்கே பார்த்தாலும் தேடி பார்த்தாச்சு, எங்கேயுமே வந்துட்டு ரியா கிடைக்கவே இல்லை, அதான் நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டேயும் விசாரணை பண்ணினா கண்டிப்பாக ஏதாவது லீடு கிடைக்கும் அப்படின்னு போலீஸ் நினைக்கிறாங்க, நானும் சரின்னு சொல்லி வர சொல்லிட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட ஐஸ்வர்யாவுக்கு மனசு கொஞ்சம் பதட்டமாகுது. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, கார்த்தி என்ன கார்த்தி இது மாதிரி அத்தையை சுட்டதுக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம் இருக்கும், எதுக்காக அந்த போலீஸை வந்து நம்மளை விசாரிக்க சொல்கிறீங்க, இதெல்லாம் தப்பு கார்த்தி, இது வந்து வீட்டில் உள்ளவங்களையே சந்தேகப்படுற மாதிரி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் நான் எதுக்காக சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது, நான் ஒரு காரணத்துக்காக தான் இப்படி சொல்லியிருக்கேன், நீங்கள் தேவையில்லாமல் வந்துட்டு இப்படி பேசாதீங்க, அம்மாவை சுட்டதுக்கு யாருக்கும் ஒருத்தருக்கு பங்கு இருக்குது, அன்றைக்கி ஒரு நாள் சிசிடிவி ஃபுட்டேஜை வாங்க போன போகுது ஏதோ ஒரு பொண்ணு தான் அந்த ரியா பக்கத்தில் நின்னான்னு அந்த சுரேஷ் சொன்னான், ஸோ கண்டிப்பாக ரியாவுக்கு ஏதோ ஒரு பொம்பளை வந்து ஹெல்ப் பண்ணுறான், அந்த பொம்பளை யாருன்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. உடனே நம்ம ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, ஆஹா அவன் பக்கத்தில் இருந்தது நான் தானே, நானே தெரிஞ்சால் கண்டிப்பாக கார்த்தியினை சும்மா விட மாட்டானே அப்படின்னு ஐஸ்வர்யா நினைக்கிறேன்.
கேட்குறாங்க. அப்போ அருண் சொல்கிறாரு, ஏன் ஐஸ்வர்யா நீ பயப்படுற, ஏன் அந்த ரியா எங்கேயாவது தப்பிச்சு போய் இருக்கிறதுக்கு நீ காரணமாக இருக்கிய அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, ஆஹா மனசில் உள்ளதை அப்படியே சொல்கிறானே, நம்ம மட்டும் சரின்னு சொன்னோம் நம்மளை சும்மா விட மாட்டான் அப்படின்ட்டு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் அருண், எப்போ பார்த்தாலும் என் மேலேயே சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காதிங்க. அந்த ரியா காணாமல் போய் எங்கேயாவது ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கும் எனக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை, தேவையில்லாமல் என் மேலே பழி போடாதீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அருண் சொல்கிறாரு, இங்கே பாரு இப்போ கூட சொல்கிறேன், உன் மேலே ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா இப்போயே ஒத்துக்க. கார்த்தி ஏதாவது கண்டுபிடிச்சி உன் மேலே மிஸ்டேக் இருக்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணான்னா கண்டிப்பாக உன்னையே சும்மா விட மாட்டான் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அருண், நீங்கள் எப்படி வேணாலும் கண்டுபிடிச்சிக்கோங்க, எனக்கும் இதுக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை, அத்தை வந்து நல்லபடியாக வரணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன், அத்தையை கொலை பண்ணுறவளுக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, ரியா நீயும் அந்த ரியாவும் சேர்ந்து தான் எங்கே பார்த்தாலும் சுற்றிக்கிட்டே இருப்பீங்க, எப்போ பார்த்தாலும் வந்து எங்கேயாவது மீட் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பீங்க, ஸோ அதனால தான் கேட்குறேன், ரியா எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கிறதுக்கு உனக்கு தெரியுமா அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், என்றைக்கு அவள் அத்தையை சுட்டான்னு தெரிஞ்சிச்சோ அன்னைக்கே அவளுடைய நட்பை நான் கேன்சல் பண்ணிட்டேன், அவகிட்ட நான் எதுவுமே நான் பேசுகிறதே கிடையாது, நீங்கள் தேவையில்லாமல் என் மேலே பழி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ மீனாட்சியும் மைதிலையும் பேசிக்கிறாங்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, ஐஸ்வர்யா பேசுகிறத பார்த்தா சரியில்லை தானே அப்படின்னு. அதுக்கு மைதிலி சொல்கிறாங்க, ஆமாம் இவ முன்னாடி கூட வீட்டில் நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கியிருக்காள், ஏற்கனவே அபிராமியை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறான், ஸோ கண்டிப்பாக இவ வந்து அந்த ரியாவை ரியா கிட்ட சொல்லி அபிராமியை ஷூட் பண்ண சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, ஆமாம் அதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, இருந்தாலும் ஐஸ்வர்யா மேலே எப்போ பார்த்தாலும் சந்தேகப்படுறது ரொம்ப தப்பு இல்லை அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ இந்த வீட்டில் ஐஸ்வர்யாவை பார்த்து வளர்ந்தவ, அவள் எப்படிப்பட்டவனு உனக்கு தெரியாதா மீனாட்சி அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, எனக்கு நல்லாவே தெரியும் அவள் எப்படிப்பட்டவன்னு, இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் அவள் மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கமேன்னு கொஞ்சம் இறக்கமாக இருக்குது அப்படின்னு. மைதிலி சொல்கிறாங்க, இறக்கப்படாத, அவள் எப்படிப்பட்டவனு உனக்கு தெரியும், அவள் காலை சுற்றின பாம்பு, எப்போ வேணாலும் நம்மளை கொத்துவா அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, அதுவும் சரிதான், அவகிட்ட நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும், இதுக்கு காரணம் நம்ம தான், நம்மளையே போட்டு விட்டுருவா அப்படின்னு. இன்னொரு பக்கம் மறுநாள் காலை போலீஸ் வீட்டுக்கு வராங்க. போலீஸ் வந்துட்டு நேராக கார்த்தியை பார்த்து, கார்த்தி வீட்டில் உள்ள எல்லோரும் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு நேராக அவங்க ரூமுக்கு போயிட்டு நேராக வந்துட்டு அந்த ராஜேஸ்வரிக்கு கால் பண்ணுறாங்க பதட்டமாக. ராஜேஸ்வரி கேட்குறாங்க, எதுக்கடி இப்போ எனக்கு கால் பண்ண அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அம்மா அந்த கார்த்தி ஒரு படிக்கு மேலே லை டிடெக்டரை வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துட்டாமா அப்படின்னு. அப்போ ராஜேஸ்வரி கேட்குறாங்க, லை டிடெக்டர்னா என்னடி அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, லை டிடெக்டர்னா என்னன்னு தெரியாதா, யாராவது ஒருத்தவங்க போய் சொன்னாங்கன்னா அதை அந்த மிஷின் காட்டி கொடுத்துரும். சரி அதை பற்றி அந்த ஐஸ்வர்யா எதுக்கு கேட்குறா அப்படின்னு. அப்போ ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, அதாண்டி எனக்கும் ஒன்றும் புரியலை, ஐஸ்வர்யா எதுக்கு நீ லை டிடெக்டரை பற்றி கேட்குற அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அம்மா அந்த கார்த்தி ஒரு படிக்கு மேலே போலீஸையும் கூப்பிட்டுக்கிட்டு லை டிடெக்டரையும் கொண்டுக்கிட்டு வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துட்டான், எங்ககிட்ட இப்போ ஒரு சில க்வெஸ்சன்ஸ் அந்த போலீஸ் கேட்க போகிறாங்க, அப்போ ஏதாவது நாங்கள் போய் சொன்னோம்னா கண்டிப்பாக அவன் கண்டுபிடிச்சிருவான், என்னம்மா பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, ஏய் அந்த வீட்டை விட்டு தயவு செஞ்சு வந்துடுடி, நீ ஏதாவது சொன்னு வச்சுக்கேன் கண்டிப்பாக அந்த கார்த்தி கண்டுபிடிச்சிருவான், அப்புறம் ரியா இந்த வீட்டில் தான் இருக்கான்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும், அப்புறம் நம்ம நிலைமை என்ன ஆகுறது சொல்கிறது கேளுடி அப்படின்னு. அதுக்கு நம்ம ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அம்மா நான் இப்போதைக்கு இந்த வீட்டை விட்டு போனேன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக கார்த்தி அப்படி வச்சு என்னை கண்டுபிடிச்சிருவான், அதனால் இந்த வீட்டை விட்டு போக முடியாதுமா அப்படின்னு. அப்போ ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, அப்புறம் எப்படி அந்த இடத்துலேருந்து தப்பிக்க போகிற அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அதாம்மா எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க பொழுதே ஃபோனு கட் ஆயிடுது. அப்போ ஃபோனு கட் ஆனதோட ராஜேஸ்வரி நினைக்கிறாங்க, என்ன இது ஃபோனு கட் ஆகிட்டு அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, போலீஸ் வீட்டுக்கு வந்ததோட ஏதாவது சர்வரை ஆன் பண்ணியிருப்பாங்க, அதனால் எல்லாருக்குமே வந்துட்டு டவரு டிஸ்கனெக்ட் ஆகிருக்கும், இனிமேல் நீங்கள் நினச்சாலுமே ஐஸ்வர்யா கிட்டே பேச முடியாது அப்படின்னு. அப்போ ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, ஐயோ அவளுக்கு எதுவுமே தெரியாதேடி, ஏதாவது வளரனா நீ இங்கே இருக்கிறத கண்டுபிடிச்சா போலீஸ் நேராக இங்கே வந்து என்னையும்லடி சேர்த்து அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, நான் போலீஸ் கிட்டே மாட்டுறது உங்களுக்கு கவலை இல்லையா, நீங்கள் போலீஸில் மாட்டுறது தான் உங்களுக்கு கவலையாக இருக்கா அப்படின்னு. அப்போ ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ வந்துட்டு அந்த வீட்டுக்கும் உனக்கும் சம்மந்தம்
சம்பந்தமே இல்லை. ஆனால் நான் அந்த வீட்டோட சம்பந்தி. கண்டிப்பாக என் மேலே ஏதாவது தப்பு இருக்குன்னு அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா என்னை கண்டிப்பாக அந்த போலீஸ் வந்து விடமாட்டாங்க. அந்த கார்த்தி என்னை சும்மாவே விடமாட்டான். அவங்க அம்மாவை சுடச்சொன்னேன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கேன், நான் செத்தண்டி அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறேங்க, இங்கே பாருங்கள், எப்படி இருந்தாலும் நீங்கள் மாட்ட தான் போகிறீங்க. ஆனால் இதுக்கு மேலே நான் இந்த இடத்துல இருக்கிறது நல்லது கிடையாது, நான் வேறு எங்கேயாவது போகணும் அப்படின்னு. அப்போ ராஜேஸ்வரி சொல்கிறேங்க, ஒரு கொஞ்சம் நேரம் பொறு, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, ஐஸ்வர்யா எப்படியும் கால் பண்ணி சொல்ல மாட்டான் போலீஸ் இங்கே வராங்க அப்படின்னு. எப்படியும் ஐஸ்வர்யா உண்மையை உளறிடுவான், அதனால் இதுக்கு மேலேயும் நான் இங்கே இருக்கிறது நல்லது கிடையாது, நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரியா வந்துட்டு ராஜேஸ்வரியை விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ாங்க. அப்போ ராஜேஸ்வரி நினைக்கிறாங்க, ஐயோ எப்படியும் அந்த ஐஸ்வர்யா உண்மையை சொல்லிடுவாளே, அப்புறம் போலீஸ் நேராக இங்கே தானே வரும், வந்துட்டு என்னையை முட்டிக்கு முட்டி தட்டிடுவாங்களே, அந்த கார்த்தி என் மேலே செம்ம காண்டில் இருக்கான், இப்போ நான் இதை வேற பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவன் என்னை ஆயில் ஃபுல்லாக ஜெயிலே விட்டுருவானே அப்படின்ட்டு ராஜேஸ்வரி பயப்படுறாங்க. இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரி நினைக்கிறாங்க, நம்மளும் இந்த இடத்துல இருக்கிறது நல்லது கிடையாது, நம்மளும் இந்த இடத்த விட்டு போகிறது தான் நல்லது அப்படின்னு ராஜேஸ்வரி நினச்சி அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா வந்து நினைக்கிறாங்க, என்ன இது ஃபோனு கட் ஆகிட்டு அப்படின்ட்டு. அப்போ அருண் வந்து கேட்குறாரு ஐஸ்வர்யா கிட்டே, என்ன ஃபோனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என்னங்க அரண் சொல்கிறாரு, யாருக்கிட்டேயோ ஃபோன் பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க போல், யாருக்கிட்ட ஃபோன் பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என்னங்க எங்கள் அம்மாவுக்கு தான் ஃபோன் பேசுகிறதுக்கு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், பேசவே முடியலையே ஏங்க அப்படின்னு. அதுக்கு அரண் சொல்கிறாரு, ஏன் உனக்கு தெரியாதா, போலீஸ் வந்ததோட சர்வரை ஆன் பண்ணிடுவாங்க, இதனால் நமக்கு யாருக்குமே டவர் கிடைக்காது, இடையில நம்மளால யாருக்கிட்டையுமே பேச முடியாது, போலீஸ் வந்து என்கொயரியை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, இங்கே ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்காமா வா அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, ஐயோ இதனால தான் ஃபோனு கட் ஆகிட்டா, நம்ம அருண்கிட்டேருந்து தப்பிக்க முடியாதே அப்படின்னு நினைக்கிறாங்க. அருண் நேராக ஐஸ்வர்யாவா, வா போகலாம், என்ன இங்கேயே நிற்கிற அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என்னங்க பாத்ரூம் போயிட்டு வந்துறேன் அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, சரி போயிட்டு வா, நான் இங்கேயே உட்காந்துருக்கேன் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா நேராக பாத்ரூமுக்கு போகிறாங்க, போயிட்டு மூஞ்சி கலசுறாங்க. அப்போ நம்ம ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, ஐயோ இவங்கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாது போலையே அப்படின்னு. அப்போ அருண் கேட்குறாரு, ஐஸ்வர்யா எவ்வளோ நேரம், வா சீக்கிரம் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என்னங்க இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படின்னு. அப்போ போலீஸ் நேராக அருணோட ரூம் கதவை வந்து தட்டுறாரு. அப்போ அருண் கதவை திறக்கிறாரு. அப்போ போலீஸ் கேட்குறாங்க, சீக்கிரம் வாங்க எல்லோரும் அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, இந்த வர வந்துடுறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஐஸ்வர்யாவோட பாத்ரூம் கதவை வேகமாக தட்டுறாரு. ஐஸ்வர்யா வெளியில் வா அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, ஐயோ இவன் விடமாட்டான் போலையே அப்படின்ட்டு கதவை திறந்துக்கிட்டு வெளியில் வராங்க. அப்போ அருண் கேட்குறாரு, எவ்வளோ நேரம் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இல்லைங்க கொஞ்சம் டைம் ஆகிருச்சு அப்படின்னு. அருண் சொல்கிறாரு, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்ல அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இல்லைங்க நான் வரலங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. அருண் சொல்கிறாரு, உண்மையில எந்த தப்பும் இல்லை இல்லை, அப்புறம் எதுக்கு பயப்படுற அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இல்லைங்க எனக்கு அந்த போலீஸை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, இப்போ வரப்போறியா இல்லையா அப்படின்னு. உடனே ஐஸ்வர்யாவும் சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஐஸ்வர்யாவை கொண்டு போய் அங்கே நிற்க வைக்கிறாரு. அப்போ ஐஸ்வர்யாவுக்கு முகம் கை கால்லாம் வேர்க்குது. அப்போ அருண் சொல்கிறாரு, இப்போ எதுக்கு உனக்கு இப்படி வேர்க்குது, ஏசி ஃபுல்லாக தானே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இல்லைங்க என்னென்னு தெரியல ரொம்ப வேர்க்குது அப்படின்னு. அதுக்கப்புறமா கார்த்தியும் தீபாவும் ரூமில் இருக்காங்களா. அப்போ நம்ம அருண் வந்து கூப்பிட்றாரு, தம்பி கார்த்தி போலீஸ் வந்துட்டாங்க வாப்பா அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வராரு. தீபா கார்த்தி மீனாட்சி ஆனந்தி எல்லாருமே அந்த இடத்துல இருக்காங்க. அப்போ போலீஸ் சொல்கிறாங்க, உங்கள் எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இது மாதிரி அபிராமி மேடத்தை சுட்டது வந்து அந்த ரியா தான், ஆனால் அந்த ரியா எங்கே இருக்கான்னு நாங்கள் எங்கே பார்த்தாலுமே விசாரணை பண்ணி பார்த்தோம், ரியா எங்கே இருக்கான்னு இங்கே யாருக்குமே தெரியவே இல்லை, ஆனால் வீட்டில் உள்ளவங்க யார் மேலே எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, ஏன்னா அன்றைக்கி நாங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜை அந்த சுரேஷ்கிட்டேருந்து வாங்குறதுக்காக நாங்கள் போனோம். அப்போ ரியா வந்துட்டு அந்த சுரேஷை சந்தித்தா. அப்போ ரியா பக்கத்தில் ஏதோ ஒரு லேடி இருந்ததா சுரேஷ் சொன்னால், அந்த லேடியை வந்து ஏற்கனவே இந்த ஃபேமிலிக்குள்ளே பார்த்ததா அந்த சுரேஷ் சொன்னான். ஸோ இங்கே உள்ளவங்க யாரோ ஒருத்தவங்க தான் அந்த ரியாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது. ஸோ யாருன்னு வந்து நாங்கள் கண்டுபிடிக்கணும், நீங்கள் யாருமே உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்க, அதனால் நீங்கள் எல்லோரும் வந்து கோஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், நீங்கள் என்ன கேட்டாலுமே சொல்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம், நீங்கள் விசாரணையை ஆரம்பிங்க அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, இன்றைக்கி நம்ம சமையல் சிக்கனமே என்ன பண்ணுறது அப்படின்னு பயப்படுறாங்க. அப்போ போலீஸ் வந்துட்டு நேராக ஃபஸ்ட்டு நம்ம மீனாட்சியை கூப்பிட்றாங்க. மீனாட்சி சொல்கிறாங்க, இந்த வர சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மீனாட்சியோட உடம்புல லைட் டிடெக்டரை செட் பண்ணுறாங்க. அப்போ போலீஸ் கேட்குறாங்க, இங்கே பாருமா அன்றைக்கி என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, சார் இது மாதிரி அன்றைக்கி அந்த கார்த்தி வந்து
ரியா பற்றின உண்மைகளை ஆனந்திக்கிட்ட ப்ரூஃப் பண்ணார். இதனால் ரியா கோவப்பட்டு கார்த்தியை வந்து சுட போனாங்க. அப்போ அத்தை இடையில வந்து நின்றுட்டாங்க. அத்தையை பார்த்ததோடு எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டு அத்தையை வந்து பார்த்துக்கிட்டு அழுதேன் அப்படின்னு. அப்போ அந்த டிடெக்டர் உண்மை என்னதான் சொல்லுது. அப்போ போலீஸ் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ரியாவை பார்த்தீங்களா, ரியா எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமில்ல அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, இல்லை சார், அந்த ரியா எங்கே இருக்கானே எனக்கு தெரியல, கண்டிப்பாக அந்த ரியாவை பார்த்தேன்னா கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மீனாட்சி சொல்கிறாங்க. அப்போ அந்த டிடெக்டர் உண்மைன்னு சொல்லுது. அப்போ போலீஸ் சொல்கிறாங்க, சரிம்மா, உனக்கும் அந்த ரியாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, நீ இந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு. ரியா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறமா மீனாட்சி அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம தீபா வராங்க. தீபா வந்ததோட மறுபடியும் தீபாவோட உடம்புல லைட் டிடெக்டரை செட் பண்ணுறாங்க. அப்போ போலீஸ் கேட்குறாங்க, அன்றைக்கி என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அன்றைக்கி கார்த்திக் சாரை காப்பாற்றுறேன்னு சொல்லி அத்தை இடையில விழுந்து அந்த துப்பாக்கி குண்டை ஏந்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரியா இந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஓடிட்டான். அப்போ ஆனந்த் துரத்திக்கிட்டு போனார். அதுக்கப்புறம் எங்கள் அத்தையை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு, அத்தையை ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டு போய் போனோம், அதுக்கப்புறம் அந்த ரியாவை நான் பார்க்கவே இல்லை, அவளை மட்டும் பார்த்தேன்னா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம தீபா சொல்கிறாங்க. அப்போ அந்த டிடெக்டர் உண்மைன்னு சொல்லுது. அப்புறம் தீபா அந்த இடத்துலேருந்து போனதோட அதுக்கப்புறமா அருண் வராரு. அருண் வந்ததோட விசாரிக்கிறாங்க. அப்போ அருண் சொல்கிறாரு, எங்கள் அம்மாவுக்கு துப்பாக்கி குண்டு படிஞ்சதோட எங்கள் அம்மாவை போய் தாங்கி பிடிச்சிக்கிட்டு அவ்வளோ அழுவா அழுதான், அதுக்கப்புறம் அந்த ரியாவை நான் பார்க்கவே இல்லை, பார்த்துருந்தேன்னா அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அருண் சொல்கிறாரு. அடுத்ததான் ஆனந்த் வராரு. ஆனந்த் வந்ததோட என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரி அம்மாவுக்கு துப்பாக்கி குண்டு பாஞ்சத்தோட அந்த ரியாவை துரத்துக்கிட்டே போனேன், ரியா வந்துட்டு அந்த துப்பாக்கி கீழே போட்டுட்டு ஓடினான், அவளை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனேன். அப்போ ஒரு ஆட்டோவில் போயிட்டுருக்கும் பொழுது அவள் வந்து ஒரு ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு போயிட்டுருந்தான். அப்போ அந்த ஆட்டோ டக்குன்னு கீழே விழுந்துட்டு அப்போ நான் ஆட்டோவிலேருந்து இறங்கி மறுபடியும் அந்த ரியாவை துரத்திக்கிட்டு போனேன், ஆனால் அந்த ரியா தப்பிச்சு போயிட்டா அப்படின்னு ஆனந்த் சொல்கிறாரு. அப்போ அந்த டிடெக்டர் உண்மைன்னு தான் சொல்லுது. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி வராரு. கார்த்தி வந்ததோட விசாரணை பண்ணுறாங்க. அப்போ கார்த்தி வந்து எது வரைக்கும் சொல்கிறாருன்னா, சுரேஷை வச்சு அந்த ரியாவை கண்டுபிடிக்கலான்னு நினச்சேன், ஆனால் சுரேஷே ஏமாற்றி அந்த ரியா தப்பிச்சு போயிட்டா, அந்த ரியாவுக்கு யாரோ ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்க யாருன்னு தெரியல, அவங்கள கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. அப்போ அந்த டிடெக்டர் உண்மைன்னு சொல்லுது. அதுக்கப்புறமா அருணாச்சலம் அதே தான் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா மைதிலி வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி மேடத்துக்கு கல்யாணம் நாளப்போ நான் இங்கேயே இல்லை, நான் வந்துட்டு ஒரு முக்கியமான வேலைக்காக எங்கள் அத்தை கூட காஞ்சிபுரம் போயிட்டேன், என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நான் ரியாவை பார்க்கவும் இல்லை, அவளை பார்த்துருந்தேன்னா அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மைதிலி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் நேராக ஐஸ்வர்யாவை கூப்பிட்றாங்க. அருண் கேட்குறாரு, என்ன ஐஸ்வர்யா பார்த்துக்கிட்டே இருக்கா, அங்கே கூப்பிட்றாங்க, நீ பாட்டுக்கு நிற்கிற அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என்னங்க இதெல்லாம் வேணாங்க அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, இப்போ போக போறியா இல்லையா அப்படின்னு. அப்போ போலீஸ் கேட்குறாங்க, இங்கே பாருமா வாமா அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, ஏன் ஐஸ்வர்யா, நாங்கள் எல்லாருமே ரொம்ப தைரியமாக போயிட்டு வந்தோம், உனக்கு மட்டும் என்ன பயமாக இருக்குது, ஏன் அந்த ரியா இருக்கிற இடம் உனக்கு தெரியுமா அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ரியா இருக்கிற இடம் எனக்கு தெரியாது அப்படின்னு. அப்போ போலீஸ் சொல்கிறாங்க, சரி அப்போ என்ன தைரியமாக வந்துட்டு உண்மையை சொல்லு அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா பயந்துக்கிட்டே அந்த இடத்துக்கு போய் உட்கார்றாங்க. அப்போ ஐஸ்வர்யாவோட உடம்புல லைட் டிடெக்டரை செட் பண்ணுறாங்க. அப்போ ஐஸ்வர்யாவோட ஹார்ட் பீட் ரொம்ப வேகமாக அடிக்குது. அப்போ போலீஸ் சொல்கிறாங்க, ஏமா இவ்வளோ பதட்டமாக இருக்கா, இதுக்கு முன்னாடி எல்லாரையுமே நான் விசாரணை பண்ணேன், ஆனால் யாருக்குமே இந்த அளவுக்கு ஹார்ட் பீட் அடிக்கவே இல்லை, உனக்கு மட்டும் ஏமா இப்படி ரைஸ் ஆகுது அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இல்லை எனக்கு போலீஸை பார்த்தாலே கொஞ்சம் பயம் அப்படின்னு. அப்போ போலீஸ் சொல்கிறாங்க, இங்கே பாரு நாங்கள் கேட்குறதுக்கு நீ உண்மை மட்டும்தான் சொல்ல போகிற, மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை, இங்கே பாரு அன்றைக்கி என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அன்றைக்கி நான் அத்தையோட கல்யாண நாளில் நின்றுக்கிட்டு இருந்தேன், அப்போ அத்தையை திடீர்னு சுட்டுட்டாங்க, அதை பார்த்ததோட எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு அத்தைக்கு என்னடா இப்படி ஆகிருச்சுன்னு நான் ரொம்ப கண் கலங்கி போயிட்டேன் அப்படின்னு. அப்போ அந்த லைட் டிடெக்டர் வந்து பொய்ன்னு சொல்லுது. இதை கேட்டதோட அங்கே உள்ளவங்கெல்லாம் ஷாக் ஆகுறாங்க. அப்போ போலீஸ் கேட்குறாங்க, என்னம்மா இது பொய்னு சொல்லுது, அந்த இடத்துல நீ இருந்தல்ல அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஆமாம் அந்த இடத்துல நான் இருந்தேன் அப்படின்னு. இருந்தேன்னு சொல்கிறது உண்மைன்னு சொல்லுது, ஆனால் ஐஸ்வர்யா ரொம்ப ஃபீல் பண்ணேன் கவலைப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே பொய்ன்னு சொல்லுது. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என்ன சார் இது, நான் இருந்தேன்னு சொல்கிறேன், அதுக்கு வந்துட்டு பொய்ன்னு சொல்லுது அப்படின்னு. அப்போ போலீஸ் சொல்கிறாங்க, சரி சரி அடுத்த குவஷன்ஸ் கேட்குறோம், நீங்கள் அடுத்ததுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் நான் அந்த ரியாவை பார்க்கவே இல்லை, அவள் எங்கே போனான்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு. அப்போ லை டிடெக்டர் வந்துட்டு பொய்ன்னு சொல்லுது. அப்போ போலீஸ் கேட்குறாங்க, இங்கே பாருமா உண்மையை சொல்லு, அதுக்கப்புறம் ரியாவை பார்த்தியா இல்லையா அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நான் அதுக்கப்புறம் ரியாவை பார்க்கவே இல்லை, அவள் எங்கே இருந்தான்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு.
அப்போ போலீஸ் சொல்கிறாங்க இங்கே பாருமா இதுவும் பொய்னு தான் சொல்லுது. சரி அன்றைக்கி சிசிடிவி ஃபுட்டேஜை வந்துட்டு சுரேஷ் கொண்டாந்து ரியா கிட்ட கொடுக்கும்பொழுது ரியா கூட நீ இருந்தியா அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க இல்லை நான் ரியா கூட இல்லை நான் வீட்டில் இருந்தேன் அப்படின்னு. அப்போ அதுவுமே பொய்னு சொல்லுது. அப்போ போலீஸ் நேராக ஐஸ்வர்யாவை பார்த்து இங்கே பாரு இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே பொய்னு தான் சொல்லியிருக்கு. அப்போ அந்த ஐஸ்வர்யாவுக்கு அந்த ரியாவுக்கு ஹெல்ப் பண்ணது நீதானா அப்படின்னு கேட்க அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க இல்லை நான் ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு. அப்போ அப்பையும் பொய்னு சொல்லுது. அப்போ செம்ம ஷாக் ஆகுறாங்க ஐஸ்வர்யா. அப்போ ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க நம்ம என்ன சொன்னாலுமே பொய்னு தான் சொல்ல போல அப்படின்னு. அப்போ போலீஸ் சொல்கிறாரு இங்கே பாரு அந்த ரியா எங்கே இருக்கான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க அப்பையும் ஐஸ்வர்யா தெரியாதுன்னு சொல்ல அப்பையும் லை டிடெக்டர் பொய்னு சொல்லுது. அதுக்கப்புறமா போலீஸ் கேட்குறாங்க அந்த ரியாவை உன் வீட்டில் வச்சுருக்கே அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா டக்குன்னு ஆமாம் அப்படின்னு சொல்ல அந்த லை டிடெக்டர் உண்மைன்னு சொல்ல அப்போ போலீஸ் நேராக ஐஸ்வர்யாவை பார்த்து அப்போ ரியா உன் வீட்டில் தானே இருக்கா அப்படின்னு சொல்ல இதை கேட்டதோட அருணுக்கு சம்மக்கம் அங்கேருந்து வந்துட்டு ஐஸ்வர்யாவை ஓங்கி அடிக்கிறாரு. இங்கே பாரு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இப்படிப்பட்ட வேலையை பண்ணியிருப்ப அப்போ அந்த ரியாவை உன் வீட்டில் தான் வச்சுருக்கே அப்படின்னு. அப்போ போலீஸ் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் கார்த்திக் சார் அந்த ரியா எங்கே இருக்கான்னு இப்போ எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பாக இவங்களோட அம்மா வீட்டில் தான் அந்த ரியா இருக்கணும். நாங்கள் போயிட்டு இப்போவே என்கொயரி பண்ணுறோம் அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு நீங்கள் போகிறது வேஸ்ட்டு சார் இவ ரெண்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க அம்மாட்ட பேசிக்கிட்டு இருந்தா. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு போலீஸ் வராங்க கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி அவள் ரியாவை வந்து அலர்ட் பண்ணியிருப்பா. அந்த ரியா கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்க மாட்டான் நீங்கள் வேணும்னா போய் பாருங்கள் அப்படின்னு. அப்போ போலீஸ் சொல்கிறாங்க அருண் இருந்தாலும் அந்த வீட்டுக்கு போனால் அடுத்த லேடி ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் நேராக ராஜேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ கார்த்தி வந்துட்டு நேராக ஐஸ்வர்யாவை பார்த்து இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கீங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு கேவலமான செயலை பண்ணுவீங்கன்னு என்ன நினைக்கவே இல்லை. எங்கள் அம்மா உங்களுக்கு அப்படி என்ன துரோகம் பண்ணாங்க உங்களை இந்த வீட்டில் ஒரு மருமகம் மாதிரியும் ஒரு மகம் மாதிரியும் தானே பார்த்துக்கிட்டாங்க ஆனால் உங்களுக்கு மட்டும் ஏன் அம்மா மேலே அவ்வளோ கோவம் உங்களுக்கு என்ன நீ சொத்து தானே வேணும் எவ்வளோ சொத்து வேணும்னு சொல்லுங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு நாங்கள் எல்லாருமே இந்த வீட்டை விட்டு போகிறோம் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா திருத்திருன்னு முழிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. அப்போ அருண் சொல்கிறாரு கார்த்தி இதுக்கு தான் கார்த்தி நான் சொன்னேன் இதுக்கு மேலே இவ கூட ஒன்றா சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொன்னேன் ஆனால் இன்றைக்கி யாருமே நான் சொல்கிறதே கேட்கவே இல்லை இவ கூட சேர்ந்து வாழ சொல்லி என்னை ரொம்ப வற்புறுத்துனீங்க பார்த்தீங்களா இவன் அம்மாவையே கொலை பண்ண சொல்கிறதுக்கு அந்த ரியாவுக்கு ஐடியா சொல்லியிருக்கா அந்த ரியாவை இவ வீட்டில் வச்சுட்டு இருந்திருக்கா இத்தனை நாளும் அப்படின்னு. அப்போ அந்த இடத்துக்கு ரம்யா வராங்க. ரம்யா வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்க அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க ரம்யா நீயாவது சொல்லு ரம்யா எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க ஏன் ரியா என்னாச்சு அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க இல்லை ரியாவை என் வீட்டில் வச்சுருக்கிறதா எல்லாருமே வந்துட்டு பழி சொல்கிறாங்க எனக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னு. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க இந்த நேரத்தில் ஐஸ்வர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணோம்னா எல்லாருமே சேர்ந்து நம்மளை தான் தப்பாக நினைப்பாங்க அதனால் நம்ம ஐஸ்வர்யாவுக்கு சப்போர்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு. நம்ம ரம்யா சொல்கிறாங்க கார்த்தி அன்றைக்கி ஒரு நாள் தீபாவை காணும்னு நம்ம எல்லோரும் தேடணும்ல அன்னைக்கு எனக்கு இந்த ஐஸ்வர்யா மேலே தான் டவுட்டாக இருந்துச்சு. ஐஸ்வர்யா அடிக்கடி அவங்க அம்மா வீட்டுக்கு போனால் அதை நோட் பண்ணேன் உடனே அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த ரியா இருக்காளா அப்படின்னு நான் பார்த்தேன் ஆனால் ஒரு ரூமில் நிறைய லேப்டாப்பு புடவையெல்லாம் நிறைய கிடந்துச்சு. அவங்க அம்மாட்ட கேட்டதுக்கு இது வந்துட்டு ஐஸ்வர்யாவோட ரூமு ஐஸ்வர்யா வந்தானா அப்படி இப்படியே போட்டுட்டு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதான் நினச்சேன் ஆனால் இப்போ புரியுது அந்த ரூமுக்குள்ளே ரியா தான் இத்தனை நாளும் இருந்திருக்கா. நான் வந்துட்டு சரியாக கவனிச்சிருந்தா அன்றைக்கே அந்த ரியா இருக்கிற இடத்த நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் ஆனால் எனக்கு தெரியல அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க அடி பாவி இப்படி சேம் சைட் கோட் போட்டியேடி நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு பார்த்தா இப்படி கார்த்திக்கு சப்போர்ட் பண்ணிட்டியே எல்லாருமே சேர்ந்து என்னை வீட்டை விட்டு துரத்த போகிறாங்களே அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு என்ன ஐஸ்வர்யா மறுபடியும் வீட்டை விட்டு துரத்துவோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா கண்டிப்பாக இந்த வாட்டி வீட்டை விட்டு துரத்துறதெல்லாம் கிடையாது அம்மாவை கொலை பண்ண முயற்சி பண்ணதில் உனக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ கண்டிப்பாக உனக்கு ஜெயில் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு. இது கேட்டதோட ஐஸ்வர்யா ஷாக் ஆகி அருணோட காலில் விழுந்து கெஞ்சிறங்க அருண் என்னை மன்னிச்சிருங்க எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை அருண் அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு இங்கே பாரு எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும் பொழுது ஹோட்டலில் போய் உட்காந்து தீனு தின்னு தின்னவ தானே நீ கண்டிப்பாக உன் மேலே எந்த தப்பும் இருக்காதுன்னு நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு கார்த்தி ஐஸ்வர்யாவை லெஃப்ட் ரைட் வாங்குறாரு. ரொம்பவே சூப்பராக அப்கமிங் எபிசோடை கொண்டு போகிறாங்க. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸை தொடர்ந்து இந்த சேனலில் பார்க்கணும்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.